அவரோட ஃபீவரே முடியல அது கூட 68 தெலுங்குலையும் கன்னடத்துலையும் செம்மையாக கலக்கிட்டு வர மீனாட்சி அவர்கள் தான் இதில் ஹீரோ ஹீரோயின் வராங்க. ஸோ அவங்களுக்கு தமிழில் இது ஒரு நியூ என்ற ஃபஸ்ட்டு என்ட்ரி தான் இது. அது இல்லாத யோகி பாபு இருந்தாங்களும் நம்மளுக்கு பஞ்சமே இருக்கு, அது காமெடிக்குன்னு சொன்னாங்க. ஸோ யோகி பாபும் அவர்களும் இருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கேஸ்டிங்லாம் வந்து பயங்கரமான கேஸ்டிங் பிடிச்சிருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மைக் மோகன் அவர்கள் வந்து புன்னகை அரசு ஸ்னேகாலேருந்து லைலா வரைக்கும் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வெங்கட் பிரபு இருந்தால் கண்டிப்பாக யுவன் இல்லாமல் இருக்கவே மாட்டார். ஸோ மியூசிக் டைரக்டர் யுவன் அவர்கள் தான், அதுவும் இல்லாத ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அன்பறிவு அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இதில் பிரபுவோட டீம்னு ஒருத்தங்க கண்டிப்பாக இருக்காங்க. அவங்களோட கேஸ்டிங், அவங்களுக்கு வெங்கட் பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு டீமே இருக்குது. அந்த டீம் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. அவங்க டீம் கண்டிப்பாக இதில் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாத அவருடைய ஒரு கதைன்னு எடுத்தாருனா, ஒரு ஸ்டோரி எடுத்தாருனா, கண்டிப்பாக அது ஜாலியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் தான் இருக்கும். அந்த ஜேர்னலில் தான் அவர் எடுத்துகிட்டு போகிறார். ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காகவும் அதோட ஒரு டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு மூவி சப்ஜெக்டில் தான் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாங் டைமுக்கு அப்புறம் பிகலுக்கு அப்புறமும் டாக்டர் வெங்கட் பிரபுவும் ஏஜஸும் இதில் இணைகிறாங்க அப்படின்னு சொல்ல தம்மனும் இருக்காங்க. ஆனால் வில்லனை பற்றி நான் கடைசியாக தான் சொல்லுவேன். வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அது ஒரு பெரிய சர்ப்ரைஸும் அப்படின்னு சொல்லலாம். வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டேஜெல்லாம் சொல்லியிருப்பாரு, நான் தளபதிக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன், கண்டிப்பாக நாங்கள் கூட சீக்கிரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நினச்ச மாதிரி, அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய கனவும் சரி அவர் லட்சியமும் சரி இதில் நிறைவேறிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவரோட ஆசை இணைஞ்சிட்டாரு, நம்ம தளபதி கூட வெங்கட் பிரபு அவர்கள் இணைஞ்சிட்டாரு. இது ஒரு தரமான சம்பவமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லோருமே எல்லாமே ஸ்டார்ஸ்லேருந்து எல்லாருமே பயங்கரமாக இணைஞ்சிருக்காங்க. டேரக்டர் ஸ்டார்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக தரமாக இறங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாத இதில் 80s பயங்கரமாக ஸ்டாராக கலக்கிட்டு வந்து பிரசாந்த் அவர்களும் இதில் நியூ என்ட்ரி கொடுக்குறாரு. ஆஃப்டர் லாங் டைம் பெரிய என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இளைய தளபதி 68 பூஜைக்கு வந்திருந்தார். அது மெரூனா இல்லை பிங்கான்னு தெரியல, அவ்வளோ ஒரு தரமாக இருந்தது அந்த டிஷர்ட்டு. ஸோ டிஷர்ட்டில் அவ்வளோ ஹம்பிள், அவ்வளோ ஒரு சமத்து பிள்ளையாக என்ட்ரி கொடுத்துருந்தார். அது செம்மையாக இருந்தது. அதுவும் இல்லாத அந்த 60 பூஜையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நட்சத்திர பட்டாலுமே இருக்கிற எல்லா நட்சத்திர பட்டாலுமே அங்கே தான் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ பயங்கரமாக இருந்தது. விஜய் சாரை வச்சு டேரக்ட் பண்ண பிரபு தேவாவை கூட இதில் இணையிறாரு அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் என்ன கதாபாத்திரம் தெரியல, பிரபுதேவா மாஸ்டர் கூட இதில் இணையிறாரு. இதில் அவரை வேற மாதிரி பார்க்கலாம். வில்லன் பார்த்தீங்கன்னா HGS சூர்யா அவர்கள் தான் வில்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்னன்னு தெரியல. டாக்டர் வெங்கட் பிரபு வந்து ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, விஜய் அவர்கள் சொன்னாரா நீ வந்து உங்கள் அண்ணன் படத்தில் எல்லாத்துலேயுமே நீ இருப்பேன், பட் ஆனால் என் படத்தில் நீ வந்து இருக்கக்கூடாது, நீ இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பிரேம்ஜி இதில் இருக்காரா இல்லையா அப்படின்றது தான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. என்ன பண்ணுறாரு வெங்கட் பிரபு, கண்டிப்பாக பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.